ரிமோட் ஆன் பண்ணிட்டீங்களா? கேமரா ஆன் பண்ணிடுறா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுட்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதலாம் நாளை நாம் அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் தொடர் உரை பல ஆண்டுகளாக நம்ம நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய இந்த ரமலான் மாதத்தில் சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் என்ற ஒரு தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த 10 சஹாபாக்களுடைய வரலாறை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த தலைப்பில் வருகிற ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை நம்ம தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அது என்ன சந்தேகம் என்று சொன்னால், ஒரு மனிதன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்பது மறுமையில் தான் தெரிய வரும். எந்த ஒரு மனிதனும் சொர்க்கவாசி என்று நம்ம சொல்லவே முடியாது. மறுமையில் விசாரணை நடத்தின பிறகு, அல்லாஹ் தீர்ப்பளித்த பிறகுதான் இவர்கள் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்று தெரிய வரும். அப்படி இருக்கும் பொழுது சொர்க்கவாசிகள் என்று 10 பேரை எப்படி நம்ம முடிவெடுக்கிறது? அந்த மாதிரி முடிவெடுப்பதற்கு முகாந்திர மார்க்கத்தில் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தை நம்ம தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னென்று கேட்டால், எந்த ஒரு மனிதரை பற்றியும் இவர் நல்லடியார், அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவர், சொர்க்கத்துக்கு தான் போவார் என்று சொல்ல நமக்கு அனுமதி இல்லை. அது குறித்த சில சான்றுகளை பார்த்துவிட்டு அப்போ எந்த அடிப்படையில் நம்ம இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம், அதுக்குரிய சான்றுகள் என்ன என்பதை இரண்டாவது பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மகிஷ மறுமை நாளில் பலதரப்பட்ட மக்களை நல்லா விசாரிப்பான். அதில் ஒரு 3 சாராரை முக்கியப்படுத்தி சொல்கிறாங்க. 3 சாராரை அல்லாஹ் வந்து கூப்பிட்டு விசாரிப்பான். ஒரு சாரார் யாருன்னு கேட்டால், ஷஹீதுகள், அதாவது உயிரையே அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சவங்க. அவங்கள மறுமையில் அழைச்சி என்ன செய்வான்னு கேட்டால், உனக்கு நல்ல திடகாத்திரமான உடலை கொடுத்துருந்தனே, நீ எனக்கு என்ன செஞ்சாய் செய்தாய் நல்லா கேட்பான். அவர் என்ன சொல்லுவார்னா, உயிர் தியாகம் பண்ணேன்னு சொல்லுவார். நான் உனக்காக வேண்டி உலகத்தில் வாழ்வதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருந்து கூட நான் அதை தூர எரிஞ்சிட்டு உனக்காக வேண்டி நான் வந்து தியாகம் செய்தேன் அப்படின்னு சொல்லுவார். அவரை ஷஹீத் என்று தான் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம காலத்தில் வாழ்ந்தவராக இருந்தான் வைங்க, நம்ம எல்லோரும் என்ன முடிவு பண்ணியிருப்போம், அவர் ஒரு ஷஹீது. இப்போ கூட ஏதாவது ஒரு விபத்துகளில் ஏற்பட்டாங்கன்னு உடனே ஷஹீதுங்கிறோமா இல்லையா, நம்ம ஷஹீது என்று நினைக்கிறோம். அப்போ இந்த கூப்பிட்டு விசாரிக்கப்படுறவரை எல்லாரும் ஷஹீதுகள் என்று தான் நினைத்திருப்பார்கள். அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிற வரைக்கும் அந்த ஷஹீது தான் எல்லோரும் நினச்சிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் கூப்பிட்டு விசாரித்தவொன்னே அவர் இந்த பதில் சொன்னவொன்னு நல்லா என்ன செய்வான்னா, கதப்த, நீ பொய் சொல்லுகிறாய், உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறான் அவன், அவனை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்வான்னு கேட்டால், நீ பொய் சொல்லுகிறாய். உலாக்கின்னக்க காத்தல் தலி ஐயு கால ஜரி உன், வீரன் என்று சொல்லப்படணும், அதுக்கு தான் நீ போர் செய்தாய். நீ போரில் கலந்துக்கிட்டது எதுக்குன்னு கேட்டால், நம்ம இறந்து விட்ட பிறகு கூட நம்மளை வீரன் என்று எல்லாரும் பாராட்டணும். அதை பாராட்டிட்டாங்க. நீ எதற்காக செய்தாய், அது உனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி இவனை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று எல்லாம் சொல்லுவான். கூலி இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டான்,
இவ்வளோ பெரிய தியாகத்தை வந்து ஒரு நாசமாக்கிட்டான்ல, உயிர் தியாகத்தை பண்ணி பெரிய ஒரு தரஜாவை அடைகிற ஒரு இடத்துல அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் வீரண்டு பேர் வாங்கணும்னு உள்ள நுழைஞ்ச உடனே அது நரகத்துக்குரிய செயலாக மாறிடுது. எது ஷஹாதத்து வீர மரணமே எதுக்குரியது, நரகத்தில் கொண்டே சேர்க்கக்கூடியதாக மாறிடுது. அடுத்த அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு ஆலிம் மார்க் அறிஞரை கூப்பிட்டு, ஒரு ஆண்டு இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் மார்க் அறிஞர்களாக இருந்தவங்கள ஒழுங்கான மார்க்கத்தை சொன்னாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பான், அவனுக்கு நான் மார்க் அறிவை கொடுத்தனே, நீ என்ன செஞ்சா, எனக்காக என்ன செஞ்சா என்ன, இவன் சொல்லுவான், நான் மார்க்கத்தை வந்து கற்று எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தேன், ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணினேன், அதுக்காகவே நான் அர்ப்பணிச்சு கொண்ட என்னையே என் மூலமாக நிறைய பேர் நேர்வழி பெற்றார்கள், என்னத்தையும் அவன் செஞ்சது என்ன அவன் சொல்லுவான், செஞ்சதை தான் சொல்லுவான், போய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்டா, போய் சொல்கிறேன்ப்பான். இதை சொல்லி முடித்த உடனே நீ போய் சொல்லுகிறாய் ஏன்னு கேட்டால், எனக்கு செய்யலை, நீ செஞ்சதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னு கேட்டால், உன்னை அறிஞர் என்று சொல்லணும், லீ உக்கால அன்னக்க காரி உன், நீ ஒரு ஆலிம் என்றும் காரி என்றும், அதாவது ஒரு நல்ல திறமையான மார்க்க வல்லுனர் என்றும் மக்கள் உன்னைய புகழணும் என்று தான் நீ இதெல்லாம் செஞ்ச, இவ்வளோ தியாகம் பண்ணினேன், மார்க்கத்தையெல்லாம் சொன்னேன், சொல்லி இதற்கு ஒவ்வொரு ஆள் நம்மளும் நேர்வழி பெற்றால் நமக்கு பெரிய கூலி கிடைக்கும் அப்படி எதிர்பார்க்காம, நம்ம இப்படி மார்க்கத்தை சொன்னால் நாலு பேர் நம்மளை என்ன செய்வாங்க, அறிஞர்னு சொல்லுவாங்க, பல பேர் நம்மளை புகழ்வாங்க, பாராட்டுவாங்க, அந்த பாராட்டுறதுக்கு தான் இந்த மார்க்கத்தை நம்ம மக்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நினைத்து நீ செஞ்சாய், அதனால உனக்கு எந்த கூலியும் இல்லை, இவனை இழுத்து செல்லுங்கள் நரகத்திற்கு நல்லா சொல்லிடுறோம். அப்போ ஷஹாதத்து மூலமாக சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்ம வழங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் ஷஹாதத்துங்கிற வீர மரணம் அடைந்த ஒருத்தனை பற்றி இப்படி சொல்ல முடியுமானா முடியாது, அவன் நமக்கு அந்த ஷஹாதத்துங்கிற அந்த அந்த தியாகத்துக்கு பரிசு பெறும் உண்டு. ஒரு மனிதன் ஷஹாதத்து வீர மரணம் அடைஞ்சவனான்னு சொல்ல முடியுமான்னா முடியாது, ஏன்னு கேட்டால் அந்த உயிர் கொடுக்கறது மட்டும் அங்கே கிடையாது, அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள், உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அடுத்ததாக என்ன செய்வான்னா, ஒரு செல்வந்தனை எல்லாம் கூப்பிடுவான், நீ என்னப்போ உனக்கு நிறைய காசு பணம் கொடுத்துருக்குன்னு என்ன செஞ்சாயின்னு கேட்கும் பொழுது, செல்வந்தனை கஞ்சம் இல்லை, இவன் நிறைய செஞ்சவன் தான், கஞ்சனை தான் அவன் கஞ்சத்தனத்துக்கு நடக்கிறதுக்கு போயிடுவான், கஞ்சனா இல்லாமல் வள்ளலாக இருந்தான் பாருங்க, அவனைத்தான் கூப்பிட்டுலாம் என்ன செய்வான், என்ன செஞ்சேன்றவுனே நான் தான் அள்ளி கொடுத்தனே, எந்த நல்ல காரியம் இருந்தாலும் என்னுடைய பங்கு அதில் இருக்குமே, அப்படித்தானே நான் வாழ்க்கையில் நடந்து கொண்டேன்னு அவன் சொல்லுவான். அதுக்கெல்லாம் நினைஞ்சிருமா, நீ வந்து பொய் சொல்லுகிறாய், நீ இதெல்லாம் செய்தாய், கொடுத்தாய், எதற்கு கொடுத்தாய் என்று சொன்னால், வள்ளல் என்று மக்கள் பாராட்டணும், குடை வள்ளல், மக்கள்லாம் அதை சொல்லணும்னு தானே செஞ்சே சொல்லிட்டாங்க, நீ எதற்காக செய்தாயோ அது உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது, இங்கே ஒன்றும் கிடையாது. அப்போ இதில் வந்து பெரிய நல்லடியார்கள்னு சொல்லப்படத்தக்க காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க, அவர்களுக்கு கிடைக்கிறது என்னது, நரகம். அப்போ வெறும் செயல்களை வச்சு நம்ம நல்லடியார் சொர்க்கவாசின்னு முடிவெடுக்க இயலுமா, இயலாது. இதனால் இது சொர்க்கத்துக்குரிய செயல் தான் இல்லாமல், இந்த மூணுமே வந்து சொர்க்கத்தில் பெரிய பெரிய தரஜாவை பெற்றுத்தரக்கூடிய செயல் தான், ஆனால் சொர்க்கத்துக்கு போக முடியுமானா முடியாது, அவனை சொர்க்கவாசின்னு சொல்லிட முடியாது. ஒருத்தன் உயிரையே நம்ம கண்ணு முன்னாடி தியாகம் செய்கிறான், நல்ல நோக்கத்திற்காக தியாகம் செய்கிற நமக்கு தெரிகிறது, சொர்க்கவாசின்னு சொல்ல முடியாது. நம்ம இதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம், அல்ல அதுக்கு மேலே உள்ளத்தையும் பார்ப்போம். அப்படி இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதில் நம்ம என்ன வழங்குறோம்னா, யாரையும் சொர்க்கவாசின்னு சொல்வதற்கான அதிகாரம் மனிதர்களுக்கு கிடையாது, யாரை பற்றியும் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்க இல்லையா மக்காவிலேருந்து, வந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மதீனாவில் உள்ள ஆட்களோட ஒருவரோட ஒருவரை ஜாயின்ட் பண்ணி விட்டாங்க. அங்கேருந்து வந்துட்டாருன்னு சொன்னால், நீ இவர் பொறுப்பேற்றுக்க, இவருக்கு நீ பொறுப்பேற்றுக்க என்று சொல்லி, மதீனா மக்காவிலிருந்து வந்த ஹிஜ்ரத்னா ஊர் வாசல் இல்லாமல் வர்றாங்க, வீடு வாசல் ஊரில் இருக்கிறது, எல்லாத்தையும் இழந்துட்டு இங்கே வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது தங்குறதுக்கு சாப்பாடு போக்குவரத்துக்கு என்ன செய்வது, அங்கே மதீனாவில் உள்ள ஒரு ஆள் வந்து மக்காவில் உள்ள ஒரு ஆளை பொறுப்பேற்றுக்கணும், யாருக்கு வசதி இருக்குமோ சக்தி இருக்குமோ அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவில் உள்ள ஒரு ஆளை மக்கா வாசியோட ஜாயின் பண்ணிடுவாங்க, இவர் உனக்கு சகோதரர், இவர் உனக்கு சகோதரர், எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு ஆரம்பத்தில் வாரிசு முறையாக கூட அவரளவுக்கு ஆக்கி வச்சுருந்தாங்க, இவர் இறந்துட்டாங்கன்னா இவருக்கு அவர் வாரிசு சகோதரத்துக்கு அடிப்படையில் பங்கு கிடைக்கும், பிறகல்ல அதை மாற்றிட்டான், உறவினர்களுக்கு தான் வாரிசு, கொள்கை அடிப்படையெல்லாம் வாரிசு வராது, அவன் ரத்த சம்பந்தம் இருந்தால் தான் வாரிசுன்னு நல்லா பிறகு மாற்றிட்டான். அந்த அளவுக்கு ரசூல் ஆக்கி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இடம் இல்லாதவங்களுக்கு திண்ணையில் பள்ளிவாசல் திண்ணையில் படுத்துக்கிடுவாங்க, அசஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள்ங்கிறோம்ல, இந்த முஹாஜிர்கள் யாருக்கு பொறுப்பேற்க இல்லையோ அந்த மாதிரியான ஆட்களெல்லாம் பள்ளிவாச திண்ணையில் படுத்துக்கொள்வார்கள். திண்ணைக்கு இப்போ சுஃபாண்டா திண்ணை, அசஹாபு சிஃபா சுஃபாங்கிறோம்ல, திண்ணை தோழர்கள், அவங்க திண்ணை தான் அவங்களுக்கு வீடு, அங்கே படுத்துட்டு அங்கெல்லாம் பள்ளிவாசலை பள்ளிவாசல் வேலிப்பள்ளி
திண்ணைன்னா பள்ளி வாசலில் வெளிப்பள்ளின்னு வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் தான் படுத்துக்கிடுவாங்க, அவங்க உலக காரியங்கள்லாம் அதை செஞ்சுக்கிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆக்கினதில் உஸ்மான் இப்னு மலூன் என்கிற ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹி ரொம்ப விருப்பமானவர், அவர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பிரித்து கொடுக்கும் பொழுது உம்முல் அலா என்கிற ஒரு பெண்மணி, அவரை நான் சகோதரரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொறுப்பில் ஏற்றுக்கொண்டாங்க. அவருக்குரிய எல்லா வசதிகளையும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இவருடைய நடவடிக்கையை அந்த அம்மா பார்த்து பிரமிச்சு போகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு இபாதத்து, அந்த அளவுக்கு நேர்மை, அந்த அளவுக்கு ஒழுக்கம், அதையெல்லாம் பார்த்து அந்த அம்மா வந்து ரொம்ப அவர் மேலே மரியாதை வச்சுருந்தாங்க. அவர் திணி இறந்துட்டார், யாரே அந்த உஸ்மான் இப்னு மலூன் இறந்துடுறாரு. இறந்தவுடன் என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹி வந்துடுறாங்க, வந்து ஜனாசாவுக்காக வந்துடுறாங்க. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஷஹாதத்தை அழைக்க நான் உனக்கு சாட்சி சொல்வேன், லக்கது அக்ரமக்கல்லா, அல்லாஹ் நிச்சயமாக உன்னை கண்ணியப்படுத்துவான், சொக்க தருவாங்கிறாங்க. அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான்டா, மூத்துக்கு பிறகு என்ன கண்ணியம் இருக்குது, அங்கே உள்ள கண்ணியம் தான், உலகத்து கண்ணியத்தை சொல்லலை, அதனால தான் ஆளை போயிட்டார். அப்புறம் என்ன கண்ணியம், அப்போ எதை கண்ணியத்தை சொல்கிறாங்க, மறுமையில் உள்ளது. இப்போ ஷஹாதத்தை அழைக்க லக்கது அக்ரமக்கல்லா, நான் உனக்கு சாட்சி சொல்கிறேன், உன்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு அவரை நோக்கி, அந்த ஜனாசாவை நோக்கி பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹி வந்து அதை காதில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒமா யுத்ரீக்கி அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான்னு உனக்கு எப்படி தெரியும், அல்லாஹ் வந்து மறுமையில் அவரை கண்ணியப்படுத்துவான் என்று உனக்கு எப்படி தெரியும், ஆனால் இவருடைய செயல்களை பார்த்து அப்படி முடிவு எடுக்கலாம். ஏன்னு கேட்டால், அவரை வச்சு சாப்பாடு போட்டு அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தவங்க அவர் நல்லா அறிஞ்சிருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு நாள் ஒரு ஆளை பார்த்து நம்ம இடப்பட முடியாது, பல நாட்கள் நம்மள்கிட்ட ஒரு ஆள் வச்சுருந்தோம் என்று சொன்னால் அவரை இடப்போட்டுற முடியும். அவருடைய தொழுகை, இபாதத்து, போக்குவரத்து, நடைப்புடை, பாவனை அத்தனையும் அவங்க அறிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்க போய் தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, சும்மா சொல்லலை, ஒரு நாள் ஒரு பார்த்த ஒரு ஆளுக்கு சொல்லலை, இந்த மாதிரி அல்லாஹ் வந்து உங்களை கண்ணியப்படுத்துவான் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்னா, ஒமா யுத்ரீக்கி அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அவரை கண்ணியப்படுத்துவான் உனக்கு எப்படி தெரியும். ஒரு சஹாபிக்கு ஒரு சஹாபி சொல்ல முடியல, ஒரு சஹாபியை பற்றி சொர்க்கவாசி என்று சொல்லி இன்னொரு சஹாபிக்கு சொல்ல முடியல, நம்ம சொல்ல முடியுமா, யாரையாவது சொல்லவே முடியாது. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அப்போ இவரை கண்ணியப்படுத்தினா இவர் எவரைத்தான்லாம் கண்ணியப்படுத்துவாங்க, திருப்பி கேட்குறாங்க, இந்த மனுஷனை கண்ணியப்படுத்தலைன்னா இவர் யாரைத்தான்லாம் கண்ணியப்படுத்துவான், இப்படி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாத, அவ்வளோ சொக்கத்தங்கமாக அவர் இருக்கிறாருன்னு அம்மா என்ன செய்கிறாங்க, ஃபமன் யுக்ரிமுஹுல்லா, இவரே அல்லாஹ் கண்ணியப்படுத்த மாட்டான்னு சொன்னால் வேறு யாரைத்தான் கண்ணியப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹ்ட்டே கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்மா ஹுவ ஃபக்கத் ஜாஹுல் யகீன், அவருக்கு மரணம் வந்து விட்டது, ஓ இன்னில அர்ஜுலகுல் ஹைர, அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நானும் நம்பிக்கை வைக்கிறேன், நானும் நம்பிக்கை வைக்கிறேன், அல்லாஹ் நல்லபடியாக அவருக்கு ஆக்குவான்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன். வல்லாஹி மா அத்ரி, அல்லாஹ் மேலே சத்தியமாக எனக்கு தெரியாது, ஓ ஆனால் ரசூலுல்லா, நான் அல்லாவின் தூதராக இருந்தும் கூட எனக்கு தெரியாது, மா யுஃபாலபி, என்னை எந்த மாதிரி எல்லாம் நடத்துவான் எனக்கு தெரியாது, என்னையே எல்லாம் எந்த மாதிரி மறுமையில் நடத்துவான் என்று எனக்கு தெரியாது என்று ரசூல் சல்லா சலாம் சொல்லி அந்த அம்மாவுக்கு வளர்க்குறாங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கை வைங்க, துவா செய்யுங்க, அவர் அல்ல கண்ணியப்படுத்துவான்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, அது அவன் எடுக்கிற ஒரு முடிவு என்று அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா உம்முல் அலா சொல்கிறாங்க, இப்போ வல்லாஹி லாவுசக்கி அகதன் பாதகு அபதா, இவருக்கு பிறகு யாரையும் பரிசுத்தமான என்று நான் சொல்லவே மாட்டேன், இனிமே எந்த மனுஷரை பற்றியும் இவர் பரிசுத்தவான், இவர் ஒரு நல்லடியார், இவர் ஒரு சொர்க்கவாசி என்று நான் சொல்வது இல்லை என்று சத்தியம் செய்கிறேன்னு சொல்லிவிடுறாங்க. அப்போ நம்ம என்ன வழங்குறோம், சொர்க்கத்திற்கு நற்செய்தி செய்யப்பட்டவர்கள் பேசுகிறோம், ஆனால் சொர்க்கவாசின்னு நம்ம முடிவெடுக்க ஏழுமா, செய்கிறாத இவரை செய்யலாம், ஏன்னா இவர் ஹிஜ்ரத் செஞ்சவர், ஹிஜ்ரத்துக்கே பெரிய அந்தஸ்து, வீடு கொள்கைக்காக வேண்டி வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்த ஒரு மனிதர், அதுபோக இருந்த இடத்துலையும் நல்ல பேர் வாங்குற விதமாக இபாதத்துகள் போக்குவரத்துலாம் நல்லபடியாக செஞ்ச ஒரு ஆள், அப்படி இருந்து கொண்டு இன்னும் சொல்ல ரசூலுல்லாஹிக்கு ரொம்ப விருப்பமான ஆள், ஏன்னா அடிக்கடி அவரை போய் ஜியாரத்து செய்யணும் என்பதற்காக வேண்டிய அவர் அடக்கம் செஞ்ச இடத்துல ஒரு கல் அடையாளமாக வச்சாங்க ரசூல்லா, இவர் வெறுமல் அவ்வளோ பெரிய ரசூலுல்லாஹிக்கு அவ்வளோ பிரியமுள்ள ஒரு ஆளாக இருந்தும் கூட என்ன இல்லை, அவரை சொர்க்கவாசி நீ எப்படி சொல்கிற, நீ சொல்லாத, அப்போ சொர்க்கவாசின்னு சொல்கிற அந்த டாப்பிக்கு நமக்கு கிடையாது, எந்த சகாபாக்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்பதை இதிலிருந்து விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு போர்க்களத்தில், போர்க்களம்னா ஹைபர், ஹைபர் போர்க்களத்தில் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க, கொல்லப்பட்ட உடனே ஃபுலானும் ஷஹீத், அந்த அவர் ஷஹீத் ஆகிட்டார், இவர் ஷஹீத் சொல்லுவாங்கள்ல போர்க்களத்தில்,
போர்க்களத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் கொல்லப்பட்டார்னா அவங்களுக்குள்ள உடனே பேசிடுவாங்க, இவர் போயிட்டாரு, இவர் சகித ஆகிட்டார், அவர் சகித ஆகிட்டார்னு போர்க்களத்தில் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை பற்றி இவர் சகிதுங்கிறாங்க, பல பேரை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் சும்மா இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை பற்றி இவர் சகிதுன்னு சொன்ன உடனே கல்லா கிடையாது, எல்லாம் பல பேரையும் சகிதுங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கிறாங்க. ஒரு ஆளை வந்து சொல்லும்போது என்ன செய்ய, அவரும் தியாகம்தான் பண்ணுறாரு, அவன் போர்க்களத்தில் நிற்கிறார், அவரும் எதிரிகளை எதிர்த்தான் போராடுகிறார். போராடினாலும் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை அவர் சொர்க்கவாசி கிடையாது, கல்லா இன்னி ராய்த்து ஃபின்னார், அவரை நான் நரகத்தில் பார்த்தேன், போர் சொல்ல தியாகம் செய்ய உயிர் தியாகம் பண்ணி வந்திருக்கிறாரு, ஏன்னா அவர் நரகத்தில் நான் பார்த்து தியாகமும் பண்ணிவிட்டார். பல பேர் சஹீதான மாதிரி இவரும் சஹீதாக இருக்கிறாரு, நம்ம பார்வையில் இவர் சஹீது, சஹாபாக்கள் பார்வையிலும் சஹீது, சஹாபாக்கள் தானே சொன்னாங்க சஹீதுன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ்வுடைய தோழர்களே சஹாபை இந்த மாதிரி நச்சாண்டு கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் நரகத்தில் நான் பார்த்தேன், எதனால் பார்த்தேன் தெரியுமா, அந்த போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதிரிகளை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வெற்றி பெற்ற பிறகு அவங்க பொருள்களை எடுப்பாங்க, எடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சி பிறகு பிரித்து கொடுப்பாங்க, பிறகு என்ன செய்வாங்க அந்த போரில் உள்ளவங்களுக்கு அது பங்கிட்டு கொடுப்பாங்க, எதிரிகளுடைய பொருள்களை கனிமத்துன்னு அதுக்கு பேர், அது ஹலால், அந்த மாதிரி பிரித்து கொடுக்குவாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு போரில் கிடைச்ச ஒரு பொருள் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறார், ஒரு போர்வையை ஒழித்து வைத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டாந்து கொடுக்காம ஒழித்து வைத்து விட்டு மறு சண்டைக்கு போகிறாரு. ஒரு அற்பமான ஒரு போர்வை எடுத்து ஒழித்து வைத்து கொண்டு மீண்டும் போய் சண்டைக்கு போய் இறந்துடுறார், சகித் ஆகிட்டார். உயிரை கொடுக்க முன் வந்தவருக்கு இந்த சின்ன ஒரு ஆசை, இந்த போர்வையை நம்ம எடுத்து வச்சுக்கிறோமே, ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்காம நல்ல போர்வையாக இருந்திருக்கு, இதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோமேன்னு அந்த நேரத்துலையும், அதாவது நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால், நம்ம சகித் ஆவலைன்னு சொன்னால் பிறகு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுக்கிட்டார். எடுத்து வச்சுக்கிட்டு களத்தில் இன்னைக்கு களத்தில் உண்மையாக தான் நிற்கிறாரு, அது கொள்ளவும் படுறாரு. ஆனால் அவரை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இல்லை அவர் கல்லஹா ஒரு ஃபி அபாத்தின், அவர் ஃபி புருதத்தின் கல்லஹா, இவர் ஒரு போர்வையில் மோசடி செஞ்ச காரணத்தினால் நான் அவர் நரகத்தில் பார்த்தேன், நிரந்தர நரகம் இல்லை, அந்த அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கிறார். அப்போ அவர் சொர்க்கவாசின்னு எடுத்தடுப்பில் சொர்க்கவாசின்னு யாரையும் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அப்போ சஹாபாக்கள் சொன்னதே எல்லாம் நினைச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் நிராகரித்து விட்டாங்க. அப்போ சொர்க்கவாசி என்று யாரை பற்றியும் சொல்கிற ஒரு விஷயத்தில் இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அதே மாதிரி வந்து இது புகாரில் வரக்கூடிய முஸ்லீமில் உள்ள இந்த சம்பவம், புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, 2898 ஹதீஸு. ஒரு யுத்தத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பலரும் போராடுறாங்க, அதில் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி போரிடுறாரு. அந்த போரில் பிடிச்ச அந்த செயலை பார்த்தா இவரை மிஞ்சி யாரும் போரிடலைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன செய்கிறாரு, வீர தீரமாக இவர் கூட்டத்துக்குள்ளே தானே தைரியமாக நுழைகிறார். 50 பேர் இருந்தால் நுழைஞ்சு என்ன செய்கிறாரு, சாவுக்கு பயப்படாமல் தைரியமாக போராடுறார். இவரை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள்லாம், என்னடா இப்படி மனுஷன், எல்லாரையும் தூக்கி ஆடி இந்த எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக தன்னுடைய ஒரு வீரத்தை காட்டுகிறாரேன்னு சொல்லிட்டு, மா அஜிசா மின்னல் யோம் அகதும் கமா அஜிசா புனான், இந்த ஆள் மாதிரி ஒரு கூலியை வந்து யாரும் இன்று பெற முடியாது, இவர் செஞ்ச அந்த போரில் செஞ்ச வீர தீர பராக்கிரம செயலுக்காக வேண்டி இவருக்கு கிடைக்கிற கூலியை வேறு யாரும் பெற முடியாது அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் காதில் விழுந்துருச்சு. அப்போ சொல்கிறாங்க, அம்மா இன்னகுமி நகலின்னார், அவர் நரகவாசி. யார் நரகவாசி, ஒட்டுமொத்த சகாபாக்கள்லேயே வீரத்தை காட்டின ஒருவர் தான், அனைவருடைய வீரத்தோடு கம்பேர் பண்ணோம்னா இவர் தான் ரொம்ப வீரத்தை காட்டியிருக்கிறார், களத்தில் வந்து தைரியமாக நின்று போராடி இருக்கிறார். அவரை சகாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் தான் அதிக கூலி, இவருக்கு தான் கிடைக்கும், இவர் அளவுக்கு கூலி யாருக்கும் கிடைக்காது. வெளிப்படையான செயலை வச்சு பார்த்தா இவர் அளவுக்கு யாரும் செய்யலை அப்படின்னு புகழ்ந்து பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அமா இன்னகுமி நகலின்னார், இல்லை அந்தால் நரகவாசிங்கிறாங்க. அவர் அந்த இடத்துல இல்லை, தூரத்தில் பார்த்து பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா, பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு, பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதை கேட்டவனுங்க ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்னா, இவ்வளோ நல்லா காரியம் செய்கிறார், இவரையும் ரசூல் நரகவாசிந்தாங்க அப்படின்னு சொல்லி போரில் இவரை கவனிக்கிறதே வேலையாக்கிட்டார் ஒரு ஆள். இவர் நம்ம கடைசி வரைக்கும் நின்று பார்ப்போம், என்னத்தினால ரசூல் நரகவாசின்னு சொன்னாங்கன்னு சொன்னால், இவர் போர்க்களத்தில் போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, காயம் ஏற்பட்டு பயங்கரமாக வேதனை ரத்தம் ஓட ஆரம்பிக்குது, வலி தாங்க முடியலை. உடனே என்ன செய்கிறாருங்கிற, தன்னுடைய ஈட்டி எடுத்து தரையில் குத்தி அதில் அப்படி விழு குப்புற உளுந்து தற்கொலை செஞ்சுக்கிறார். அந்த வேதனை தாங்க இயலாமல், கடும் வேதனை,
அதுக்கு செத்து போயிடலாமே என்ன செய்கிறாரு, அந்த வேதனை எதிரிகளால் வெட்டப்பட்டு அந்த வேதனையை தாங்க இல்லாமல் பொறுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அப்படி சகிதாயிருப்பார். அவர் என்ன செய்கிறார், இந்த வேதனையை தாங்க முடியலையே, எல்லா பக்கமும் அடிச்சு தாக்கிட்டாங்க, அதனால என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு ஈட்டியை ஊற்றி குப்புற அதில் விழுந்து என்ன செய்கிறாரு, தன்னை தானே மாய்த்து கொள்றாரு. இந்த கவனித்த ஒரு ஆள் சொல்கிறாரு, அப்போ தான் ரசூலுல்லாஹி நேர் நீங்கள் இறை தூதர்னு நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், நரகவாசின்னு சொன்னீங்க, அந்த அந்த செயலை அவர் செஞ்சிட்டாரு, தற்கொலை செஞ்சால் நரகம் தானே, தற்கொலை செஞ்சாருன்னா நரகம் தான் அது, இப்போ தன்னை தானே மாய்ச்சிக்கிட்டாருங்கிறாங்க. அப்போ இப்படி அனைவரையும் மிஞ்சுகிற அளவுக்கு பராக்கிரமமான ஒரு வேலையை செஞ்சால் கூட அது அல்லாத முடிவுனா சொர்க்கவாசின்னு முடிவெடுத்தபடி இருக்காது. ரசூலுல்லாஹி இருக்க போய் நரகவாசின்னு சொல்லிட்டாங்க, இல்லாட்டி என்னென்ன சொர்க்கவாசி நினச்சிட்டு இருப்போம், அவர் பெரிய நல்லடியார் தான், இவர் மௌலானா தான், ஷேக் தான் நம்ம நினைக்கிறோம்ல, அப்படிங்கிறது இல்லைங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்லாம் ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு ஆள் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹிக்கு முன்னாடி வச்சு இன்னொரு ஆளை பாராட்டுறார். பாராட்டுறது வந்து உலக விஷயத்துக்கு நீங்கள் பாராட்டலாம், இவர் நல்ல ஒரு அறிவாளி, இவர் நல்ல வீரமான ஒரு ஆள், வீரமாக இருந்தால் அவர் வீரமாக ஒரு ஆள் இருந்தார்னா வீரமான ஆள்னு அவரை பாராட்டலாம். ஆனால் எப்படி பாராட்டக்கூடாது, இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார், இவருடைய இந்த செயலை பார்த்தா, இவருடைய வணக்கத்தை பார்த்தா இவர் ஒரு மகான் தான், இவர் நல்லடியார் தான், மறுமை சம்மந்தப்படுத்தி புகழ்வது வந்து உலக சம்மந்தப்படுத்தி நீங்கள் புகழலாம், எல்லை மீறாமல் இஸ்லாம் சொன்ன வரம்புக்கு உட்பட்டு கடவுள் நிலையை கொடுத்துடாமல் ஒரு அளவுக்கு யாரை வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம், புகழ்வதற்கு தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தர் எப்படி புகழ்கிறாருன்னு கேட்டால் ஆகிரத்து தொடர்பான பரிசுத்தவான்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, புகழ்கிறாரு. இதை கேட்டவொன்னா என்ன செய்கிறாங்கன்னு ரசூல் சல்லா சொல்கிறாங்க, கத்தாயத்தை உனுக்க சாஹிபிக்க, உன்னுடைய தோழருடைய கழுத்தை முறிச்சிட்டியப்பா, இப்படியா புகழ்றது, புகழ்றது அவர் கொள்கிற மாதிரி, நீ அவருடைய கழுத்தை முறித்து விட்டாயே என்று ரசூல்லா சொல்லிட்டு சொல்கிறாங்க. மண்கான மாதிகன் அகாகோ, உங்களுடைய சகோதரரை ஒரு புகழ்வதாக இருந்தால், புகழ்வதுன்னா மர்மை விஷயமாக புகழ்வதாக இருந்தால், சொல்லியக்கும் நீங்கள் சொல்லுங்க, அஹசிபு புலானன், இன்னாரை பற்றி நான் கருதுகிறேன், ஒல்லாஹி ஹசீப் ஒல்லாஹு ஹசீபுஹு, அது கணக்கு எடுக்கிறோம் முடிவெடுக்கிறோம் அல்லாதான், எனக்கு இப்படி தெரிகிறது, ஆனால் அல்லாதான் அல்லாதான் முடிவெடுப்பான்னு சேர்த்து சொல்லணும், நல்ல மனுஷன் எனக்கு தெரிகிறது, ஆனால் அல்லாதான் அதுக்கு முடிவெடுப்பான், மாத்தியும் எடுக்கலாம் அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க. ஒலா உசக்கி அலல்லாஹி அஹதன் அஹசிபுஹு கதாவ கதா, இவனை இப்படி இப்படி நான் கருதுகிறேன், இப்படிப்பட்டவர் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நீங்கள் சொல்லலாம், எப்போ இன்கான யாழமும் அதை அழிக்க மென்னு, அந்த நல்ல செயலை அவற்றை நீங்கள் கண்டால் இவரை பற்றி நான் இப்படி கருதுகிறேன், ஆனால் முடிவு அல்லாத எடுக்கணும்னு சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நல்லடியார்னா சொர்க்கவாசி தான் அர்த்தம், மறுமையில் நல்லடியாராக இருப்பார்னு ஒருத்தரை பற்றி சொல்லிவிட்டால் அவர் சொர்க்கவாசின்னு சொல்கிறோன்னு அர்த்தம். அப்படி சொன்னதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிற, அப்படி சொல்லாதே, அவர்கிட்ட நல்ல செயல் இருந்தால் கூட நீ என்னென்னு சொல்லணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்ல தொழுகை பார்த்துள்ள நல்ல மனுஷனாக தெரியுது, ஆனால் அல்லாஹ் தான் முடிவெடுப்பான்னு சேர்த்து சொல்லணும். அவர் சொர்க்கவாசி, அவரை பற்றி பேசாதீங்க, அவர் எங்கேயோ போயிடுவாருங்க, அப்படி பேசுனா முடிஞ்சு வச்சுக்காத, அதுக்கு நமக்கு அனுமதியே கிடையாது. அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் வந்து 2662 புகாரியில் எச்சரிக்கிறாங்க. அப்போ ஒருவரை சொர்க்கவாசின்னு சொல்வதற்கு எந்த விதமான அதிகாரம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து சிலவரை கெட்டவர் நினைப்பாங்க, நரகவாசின்னு நினைக்கிறவர்கள் வந்து அங்கே சொர்க்கத்தில் இருப்பாங்களாம். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் சில பேரை கொண்டு போய் போட்டவுன்னு அவங்க என்ன சொல்லுவாங்களா, நம்ம கெட்டமேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவங்கெல்லாம் நம்மளோட காணாமல் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், ஓ காலு மாலனா லானரா ரிஜாலன் குன்னா நாவுத்துஹும் மினல் அஸ்ரார், மகா கெட்டவங்கன்னு உலகத்தில் பேசிக்கிட்டு இருந்தோமே அவங்களெல்லாம் நம்ம இருக்கு நரகத்துக்கு வரலையே, நரகவாசி சொல்லுவான், நரகவாசி என்ன செய்வான்னா, இவன்லாம் நம்மளோட தான் வரணும், கெட்டவன் நம்ம முடிவெடுத்து வச்சுருந்தோமே, நம்ம நரகத்துக்கு வந்துட்டோம், நம்ம யாரை கெட்டவர்கள் நினைத்தோமோ அவங்கெல்லாம் காணாமன்னு சொல்லுவாங்களாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க, இவங்க கெட்டவன் நினச்சா கெட்டவனாக இருக்க மாட்டான், நல்லவன் நினச்சவன் நல்லவனாக இருக்க மாட்டான், கெட்டவன் நினச்சவன் கெட்டவனாக இருக்க மாட்டான். அல்லாட்டு நல்லவர்களாக இருக்க போய் தான் அவங்க நரகத்துக்கு வராமல் அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அத்தகதனாகும் சிகரியாம் ஜாகத்தை நல்லது, நம்ம கண்ணுக்கு தான் தென்படலையா, அல்லது நம்ம ஏமாந்துட்டோமா, என்னென்னு பேசிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், இது வந்து நரகவாசிகளுடைய மெய்யான ஒரு தர்க்கம் என்று இதில் முடிக்கிறான். 38வது சூராவில் 62, 63, 64 வசனங்களில் இது இருக்கிறது. அப்போ தீயவர்கள் நினைத்தவர்கள் வந்து தீயவர்களாக இருக்க மாட்டாங்க, அல்லாஹ் நாடினா அவன் நல்லவர் நல்லவர்கள் லிஸ்ட்டு சேர்த்துருவான், நல்லவர்கள் நினைத்தவர்கள் வந்து சொர்க்கவாசியாக இல்லாமல் நரகவாசி ஆயிடுவாங்க அப்படிங்கிறது இந்த வசனத்திலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், தெரிஞ்சுக்கொள்கிறோம்.
அதே மாதிரி வந்து 49வது சூராவில் ஹுஜராத் சூராவில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாய் உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்ட மக்களே, லா யசஹர் கௌமின் கௌமின், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பரிகாசம் பண்ணி விடாதீர்கள், அச ஐயக்கூணு ஹைரம் மின்ஹும், இவர்களை விட அவங்க மேலானவங்களாக இருப்பாங்க. நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறீங்க, இவன் சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லைங்கிறீங்க, ஆனால் அல்லாட்ட அவன் நல்லவனாக இருப்பான். உன்னை விட யார் கேலி செய்கிறீர்களோ உங்களை விட கேலி செய்யப்பட்டவன் நல்லா விடத்து நல்லவனாக இருப்பான். ஒலா நிசாவும் மின்னிசாயின் அன்னசா ஐயக்கூண ஹைரம் மின்ஹுன, எந்த ஒரு பெண்களும் பிற பெண்களை நீங்கள் மட்டமாக பேசிடாதீங்க, ஏன்னு கேட்டால் இவர்களை விட அவர்கள் மேலானவர்களாக இருப்பார்கள். நல்ல விடத்தில் இருக்கக்கூடும். நீங்கள் ஒருத்தனை கெட்டவன் நினைக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அல்லாட்ட நல்லவனாக இருக்கக்கூடும், நீங்கள் நல்லவன் நினைக்கிற ஒருத்தன் வந்து கெட்டவனாக இருக்கக்கூடும், உங்களை விட மேலானவங்களாக இருப்பாங்க. நீங்கள் இன்னுமே அவங்களுக்கு கெட்டவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, ஆனால் அல்லாஹ் இடத்துல வந்து அவன் உன்னை விட மேலே இருப்பான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். 49வது சூராவில் 11வது வசனத்தில் இதெல்லாம் என்ன காட்டுது, யாரை பற்றியும் நல்லடியார் என்று சொல்வதற்கான ஒரு சக்தியே கிடையாது, அதிகாரமும் நமக்கு கிடையாது. அதே நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, நல்லடியார் என்று நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்களை வந்து மாற்று கருத்தில் சில பேர் இருக்காங்கள்ல. மாற்று கருத்துன்னா என்ன, இந்த இறந்து போன ஆளுக்கெல்லாம் அவுளியான்னு சொல்கிற கூட்டம், இறந்து போன ஆளுக்கெல்லாம் இவங்க தான் அல்லாட்ட நேசர்னு கண்டுபிடிச்ச மாதிரி சொர்க்கவாசிகள்னு முடிவெடுத்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த அவுளியா இந்த அவுளியா இந்த அவுளியான்னு ஒரு இறந்து போனவர்கள்லாம் அவுளியா பட்டம் கொடுத்துட்றாங்க. அவுளியான்னா சொர்க்கவாசியம் தான் அர்த்தம். இறைவனுடைய நேசர்னு இவங்க முடிவெடுத்தா, இறைவனுடைய நேசர்ன்றது இறைவன் முடிவெடுப்பான், நான் யாரை நேசிக்க நான் தான் முடிவெடுப்பேன், நான் நேசிக்கிறது நீங்கள் முடிவெடுக்க இயலாது. அப்போ அல்லாஹ் விஷயத்தை எப்படி முடிவெடுப்பீங்க? அப்போ ஒருத்தர் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால் சொர்க்கவாசி தான், சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஒருவரை நேசித்தான் என்ன முடிவெடுக்க இயலுமா? இயலாது. இவ்வளோ அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கொண்டாந்து காட்டி மக்கள்லாம் அவர் நல்லடியார்னு சொன்னால் அவர் நல்லடியார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அது புகாரில் 1367 இதுக்குரிய பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தலைப்புக்கு போகணும். 1367 என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஜனாசாவை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இறந்து போன அந்த நேரத்தில் ஒரு நோய் ஏற்பட்டுருந்துச்சு, இந்த பேதி காலரா நோய் மாதிரி வரிசையாக செத்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஜனாசா என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் இருந்துக்கிட்டு இருக்கும்போது உமர் ரூப் ஜனாசத்தின் ஒரு ஜனாசா கொண்டு போகிறாங்க, ஒரு இறந்து அழுத்திக்கிட்டு போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, வஜபத் உறுதியாகி விட்டது, வஜபத்னா உறுதியாகிருச்சுங்கிறாங்க, என்னென்றெல்லாம் விளக்கலை உறுதியாகி விட்டது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஜனாசா கொண்டு வர்றாங்க, அதை மக்கள் பாராட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் எங்கே இருக்கு அப்படின்னு புகழ்கிறாங்க. மக்கள்லாம் புகழ்றதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து வஜபத் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு ஆள் வந்து திட்டுறாங்க, இவனை மாதிரி கேட்கட்டும் யாரும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு ஜனாசா போகும்போது அப்பவும் கேட்ட உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சவனை உமர் அலிகான்னு கேட்குறாங்க, மா வஜபத், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன உறுதியாச்சு, உறுதியாச்சுன்னா என்ன உறுதியாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹாதா அசனைத்து மலை ஹைரா, இவரே நல்ல விஷயங்களை சொல்லி நீங்கள் புகழ்ந்தீர்கள், அதனால இப்போ வஜபத்தில் ஹுல் ஜன்னா சொர்க்கம் அவருக்கு உறுதியாகி விட்டது. ஹாதா அசனைத்து மலைக ஷர்ரா, அவரை பற்றி கெட்டதை பேசுனீங்க, அதனால வஜபத்தில் ஹுல் நார், நரகம் உறுதியாச்சு. ஒரு நல்லபடியாக பேசப்பட்ட ஜனாசாவை கண்டு உறுதியாகி விட்டதுங்கிறாங்க, அது சொர்க்கம். கெட்ட விதமாக பேசப்பட்ட ஜனாசா கிடக்கும்போது உறுதியாயிடுச்சுங்கிறாங்க, அது நரகம். அப்போ ஒருவருக்கு சொர்க்கம் உறுதியாச்சு, ஒருவருக்கு நரகம் உறுதியாச்சுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அன்தும் சுஹதா உள்ளாஹி ஃபில்லர்லி, பூமியில் நீங்கள் தான் அல்லாவின் சாட்சியாளர்கள், நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆள் நல்லடியாராக நல்லடியார் தான். இந்த ஹதீஸில் உள்ளபடி பார்த்தீங்கன்னா, நம்மளாம் சேர்ந்து ஒரு ஆள் அவுளியான்னு முடிவு இருந்தால் அவுளியா தான், அவர் சொர்க்கவாசி தான். ஆனால் இதான் இதுவரைக்கும் உள்ள ஆதாரங்கள் நான் பார்த்துட்டீங்க, சொல்லக்கூடாதுன்னு. யாராவது அந்த உஸ்மான் இப்னு மதுவன் போன்ற ஒரு சஹாபிய, ஒரு ஷஹீத, ஒரு கொடைவல்லலை கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த ஹதீஸ்லேருந்து பார்க்கும் பொழுது, அப்போ மக்கள்லாம் நல்லவர் நல்லவர் தானே, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் அவுளியா பட்டம் கொடுத்துட்டாங்கன்னா அவர் அவுளியா தானே, இந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அர்த்தம் தான் இது இருக்குது, அந்த அர்த்தத்தில் அது இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸை வந்து இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், புகாரில் 1367வது ஹதீஸ், இதே செய்தி ஹாக்கிம்ங்கிற நூலில் வந்து கொஞ்சம் கூடுதல் விவரத்தோடு வருது. அது நம்ம இதனுடைய அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறது. என்ன செய்கிறாங்கன்ற ரசூல் சல்லா சொல்கிறாங்க, இதே சம்பவம் தான் அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்குரிய காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது வஜபத்து வஜபத்துங்கிறான கடை உறுதியாச்சுன்னு அப்போ சொல்லிட்டு செய்கிறாங்க. இன்னல் இல்லாகி மலாய்க்கத்தன், நான் ஏன் இப்படி சொன்னேன்னு கேட்டால், அல்லாவுக்குன்னு சில வானவர்கள் இருக்கிறார்கள், தந்திக்குவாள அல்சினத்தி பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் மனிதர்களுடைய நாவில் அவர்கள் பேசுகிறார்கள், விமாஃபில் மறைமினல் ஹைரு ஒரு ஷர்ரி,
நல்லது கெட்டதை பற்றி மனிதர்களுடைய நாவில் பேசக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த வானவர்கள் நுழைந்து அந்த பேச்சை கொண்டு வந்ததுனால தான் அந்த மாதிரி நடக்கிறதே தவிர நம்ம சொல்ல முடியாது. ரசூல் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் நல்லவர்னு சொல்கிறதா இருந்தால் அந்த நல்லவர்னு சொன்னவங்க வந்து மலக்குமார்களுடைய தூண்டுதலில் சொன்னாங்க, மலக்குமார்கள் அவங்கள்ட்ட நுழைஞ்சு அதை சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. ஆமாம், ரசூலா இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம நல்லவர்னு சொன்னோம்னா நான் மலக்கு சொல்லி சொல்கிறேன்னா சைத்தான் என்று நுழைஞ்சு சொல்கிறான்னா எனக்கு தெரியுமா. மலக்குமார்களே ரசூலா வந்து பார்க்குறாங்க, முடிவெடுக்கிறாங்க, அந்த மக்கள் பாராட்டுறதை பார்க்குறாங்க, அவங்களா பாராட்டலை, மலக்குகள் நுழைந்து அவனை பாராட்ட வைக்கிறாங்க, மலக்குகள் நுழைந்து ஒருத்தனை திட்ட வைக்கிறாங்க அப்படின்னு ரசூலாவுக்கு தெரிஞ்சதுனால இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இன்னலில்லாகி மலாய்க்கத்தன், அல்லாவுக்குன்னு சில வானவர்கள் இருக்கிறார்கள், தந்தி கோல அல்சினத்தி பணி ஆதம், ஆதமுடைய மக்களுடைய நாவுகளில் அவர்கள் பேசுவார்கள். என்ன பேசுவார்கள், பிமாஃபில் மருகி மினல் ஹைரி ஒரு செர்ரி, ஒரு மனிதன்கிட்ட உள்ள நல்லது கெட்டதை பற்றி அவங்க பேசுவாங்க, அதனால உறுதியாச்சுன்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்மளுக்குள்ளான் சொல்கிறதுக்கு அது வராது, நீங்கள் மலக்குகளுடைய சொல்லி நீங்கள் பேசுறது இல்லை, நீங்கள்லாம் நல்லடியார்னு சொன்னோன்னா நல்லடியார் ஆகுறதுக்கு உங்கள் நாவில் மலக்கா பேசினார், அப்போ ரசூலுல்லா இருந்து உறுதி செஞ்சால் அது ஆகும். ரசூலுல்லா அஸ்லம் காலத்தில் நம்ம இருந்து அல்ல நம்ம காலத்தில் ரசூலுல்லா இருந்து நீங்கள் யாராவது புகழ்ந்தீங்கன்னு சொன்னால் இது நம்ம மலக்கு தான் பேச வைக்கிறாரு அப்படின்னு அல்லாவுடைய ரசூல் சொல்ல இயலும், நமக்கு ஏழுமா, இது ஆதாரமாக காட்ட இயலாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உலகத்தில் சாதாரணம் பார்க்குறீங்க, எவனையெல்லாம் நல்லவன்னு சொல்கிறாங்க, மக்கள் வந்து நல்லவன்னு சொல்கிற யார் நல்லவங்கிறான், கஞ்சா குடிக்கிறவன், அது மாதிரி நிர்வாணமாக தெரிஞ்சவன், இவன்லாம் அப்படியே மகான்கிறாங்க. நீங்கள் நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தாலேயே நல்லவர்னு இவர் சொல்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் கூட இல்லாதவர்களையெல்லாம் என்ன செய்கிறாங்க, மகான்னு சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறது நமக்கே தெரிகிறது. அப்போ அந்த ஹதீஸுக்கு வந்து விபரீதமான அர்த்தத்தை கொடுத்து கொண்டு தான் இந்த அவுளியா பட்டம் கொடுக்குறாங்க, அந்த அர்த்தத்தை சொல்லலை, அதை வணிக்கணும். சரி, இது பொதுமக்களுக்கு அறிய முடியாது, நபிமார்களுக்கு அறிய முடியுமா? இதெல்லாம் சாதாரண மக்கள். ஒரு மனிதனை பற்றி சொர்க்கவாசி என்று நீங்களோ நானோ சகாபாக்கள் வரைக்கும் உள்ள அந்தஸ்தில் உள்ளவர்களோ அறிய முடியாது, முடிவெடுக்க முடியாது, தீர்ப்பளிக்க முடியாது என்பது இந்த ஆதாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வர, அப்போ நமக்கு முடியாது, நபிமார்களுக்கு ஏழுமா? நபிமார்கள் இறைவனுடைய தூதர்கள், வகி இருக்கிற காரணத்தினால அவங்க யாரை பற்றியாவது சொர்க்கவாசி நல்லவன் என்று நினை முடிவு செய்ய முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது என்று ஆதாரம் இருக்கிறது. அப்போ எப்படி பத்து பேரை சொல்கிறீங்கன்னு கேள்வி வரும் போது அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு நம்ம நினைச்சு வருவோம். என்ன ஆதாரம்னு கேட்டால், இப்போ யூசுப் நபியுடைய சம்பவத்தை அல்ல 12வது சூராவில் சூரா யூசுஃபில் எல்லாம் சொல்லி காட்டுறோம். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரோட குடும்ப வந்து 11 பேர் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க. அது இவர் யூசுப் நபியுடைய தகப்பனார் யாக்கோபு நபி இருக்காங்க இல்லையா, இஸ்ராயல் பாங்கல்ல அவர். அவர் என்ன செய்கிறாருன்னா யூசுப் மேலே ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறார், அவர் கடைசி தரத்துக்குள்ள, அதனால் அந்த பிள்ளை என்பது ரொம்ப பிரிய வச்சிருக்கிறார், அது அண்ணன்மார்களுக்கு பொறாமையாக இருக்கிறது. அப்போ இந்த பையன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வீட்டில் ஒரு மரியாதை இருக்க மாட்டேங்குது, தகப்பனுடைய அன்பு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, முழுமையாக கிடைக்க மாட்டேங்குது, இவனை காலி பண்ணிடணும் அந்த பையனை, நம்ம தம்பியை காலி பண்ணுன்னு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, தந்தையே நீங்கள் நாங்கள்லாம் வெளியே போய் சம்பாதிக்க போகிறோம், விறகு வெட்ட போகிறோம், காடுகளுக்கு போயிட்டு வர்றோம், நீங்கள் இந்த செல்ல பிள்ளையை விடவே மாட்டேங்கிறீங்க, எங்களோட ஒரு நாளைக்கு அனுப்பி வைங்க, அதை நாங்கள் அதை செடி மரஞ்செடி குடிகளில் உள்ள கனிகள்லாம் பறித்து கொடுப்போம், நல்லா விளையாடுவார், எங்களோட அனுப்பி வைங்க, நல்லபடியாக பார்த்துக்கிறோன்ட்டு கேட்குறாங்க. அவர் வெளியே அனுப்ப மாட்டார் உள்ள இருக்குது, யூசுப் நபியை வந்து வீட்டுக்குள்ளே செல்ல பிள்ளையாக வச்சுட்டு இருக்கிறாரு, நாங்கள்லாம் வெளியே போய் எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு வர்றோம், நீங்கள் வீட்டிலே அடைச்சி வச்சுக்கிறீங்க, எங்களோட அனுப்பி வைங்கிறாங்க. இது யார், யூசுப் நபி சின்ன பிள்ளை, அவர் விட்டுருங்க, அவர் தகப்பனார் யாக்கூப் இருக்கார்ல, அவர் நபி தானே, அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் அப்போ அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற அவர் வந்து இந்த இதை நம்பி பிள்ளை அனுப்பி வைக்கிறார், நீங்கள் நம்பி, நீங்கள் வந்து பொய்யா தான் சொல்கிறாங்க, இந்த அண்ணன்மார்கள்லாம் அவரை வெளியே கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணிடணுங்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க, அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, கொலை பண்ணிட்டு வந்து ஓனாய் சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் கூப்பிட்றாங்க. அப்போ அப்படி பிளான் பண்ணி கூப்பிட்றாங்க, நம்ம பிள்ளையில மக கெட்டவங்கன்னு அவர் தெரியலை. ஒரு நபி நல்லவர்னு நினச்சதான் அனுப்புகிறார், அந்த தன்னுடைய மூத்த பிள்ளைகளை எல்லாம் நல்ல மனிதர்கள் நினைத்து என்ன செய்கிறார், இந்த சின்ன பையனோட அனுப்பி விட்றாரு. அப்போ யூசுஃப் நபியை கூட்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா, கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது ஒரே ஒரு ஆள் இப்படி கொன்றாது, இப்போ வேணாம், நம்ம ஒரு கிணத்துல தூக்கி போட்டு போயிடுவோம், அதில் கிணத்துல வந்து ஏதாவது வியாபார கூட்டம் வந்து அவரை தூக்கிட்டு போய் எங்கேயா கொண்டு விற்றுருவாங்க, உசுரோட வாதம் இருந்துட்டு போட்டுன்னு ஒரு ஆள் சொல்லி அதனால அந்த கொலை திட்டத்தை கைவிட்டாங்க. கொலை பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அதில் ஒரு சகோதரன் செய்கிறார், கொலைங்கிற அளவுக்கு நம்ம போக வேணாம்,
ஒரு கிணத்துல தூக்கி போட்டுருவோம், வியாபார கூட்டங்கள் அதை கடந்து போவாங்க. அப்போ இந்த கிணத்துலன்னா தண்ணி இல்லாத கிணறாக இருக்கும், அந்த மாதிரி கிணத்துலேருந்து என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்துக்கிடுவாங்க, அப்படி செய்வோம்னு சொல்லி கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. போட்டு வந்து வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஓனாய ஒரு ஆட்டை அறுத்து அந்த இரத்தத்தை அவருடைய ட்ரெஸ்ஸில் பூசி அதை கொண்டாந்து காட்டி ஓனாய தின்றுச்சு உங்கள் பையனை, இந்த பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு ஆதாரம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான், இந்த ஆடைகளில் இருந்த இரத்தக்கரை தான் ஆதாரம் அப்படின்னோடனே அவரை ஏமாந்து போயிடுறாரு. அப்போ இவர் நம்பி அனுப்புகிறாரு, நம்பிக்கைக்குரிய மாதிரி அவர் எப்படி கணிச்சார், அப்படி இல்லையில ஒரு நபி வந்து இவங்க நல்ல மனிதர்கள்னு கணிச்சிருக்கிறார், கெட்டவங்களாக இருந்துக்கிறாங்க, பிறகு தெரிஞ்சுட்டாங்க, அது ஒரு விஷயம் கடைசி நேரத்தில். ஆனால் இந்த செயல் செய்யும் பொழுது ஏன் நம்புனார், ஏமாந்தார். அப்போ நபியாக இருந்தால் கூட ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் முடிவெடுக்க முடியாது, நல்லவன் கெட்டவன் முடிவெடுக்க முடியாட்டி இப்படி சொர்க்கவாசி முடிவெடுக்கிறது, இது சின்ன விஷயம், நமக்குள்ளே தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்க இயலாது. அது சூரா யூசுஃபில் வந்து 12வது சூராவில் வந்து 12, 13, 14 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் எல்லாரையும் நான் நிறுத்தி எல்லாம் விசாரிப்போம், விசாரிக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலுல் கௌசருடைய பொறுப்பாளராக அவங்கள எல்லாம் நியமிச்சிருப்பான். ஹவுலுல் கௌசர் என்பது மஹஷர் மைதானத்துக்கு மட்டும் உள்ளது, அந்த மஹஷர் விசாரணையுடைய அந்த தாகத்தை தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை குடித்தா அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தாகம் வராது. அப்படியான ஒரு ஹவுலுல் கௌசர் ரசூல்லாவுடைய பொறுப்பாளர்லாம் கொடுப்பான். ஒவ்வொரு தடவை என்ன செய்வாங்க, அதை வந்து தண்ணீர் ரசூல்லாவுடைய அந்த கண்காணிப்பில் வந்து வாங்கிக்கிட்டே போவாங்க, எடுத்து குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ சில சஹாபாக்கள் வருவாங்க, சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அந்த ரசூலை நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை குடிக்க வருவாங்க. வரும்பொழுது மலக்குமார்கள் அவங்களை நிப்பாட்டுவாங்க, ஏய் போகாத, வர்றது யார், சஹாபாக்கள் தண்ணி குடிக்க வர்றாங்க. அப்போ சஹாபாக்கள் இல்லாத மக்கள்லாம் கூட போயிடுறாங்க, யார் தடுக்கப்படுறாங்க, சில சகாபாக்கள், எல்லா சகாபியும் இல்லை, சில சகாபாக்கள் வருவாங்க, நில்லுன்றுவாங்க. அப்போ ரசூலை இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அசஹாபி அசஹாபி, அவங்களாம் என்னுடைய தோழர்கள் கொடுங்க அவங்கள, ஏன்னா ரசூலை அறிஞ்ச வரைக்கும் அவங்க தோழர்களாக இருந்திருக்கிறாங்க, இந்த துன்யாவில் இருந்து ரசூலை பார்த்த வரைக்கும் இவங்க நல்ல மனிதர்கள் என்று கணித்து நல்லடியார்கள் என்று அவங்க நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்போ ரசூலை இருக்கும்போது அப்படி இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு பிறகு தடம் மாறி போயிட்டாங்க சில பேர், அவங்க தான் இது, அவங்களுக்கு பிறகு ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பலவிதமான மதம் மாறி கூட போனாங்க நிறைய பேர், அதனால் அந்த வரலாறுல பின்னாடி வரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் செஞ்சவங்க இருந்தது ரசூலாவுக்கு தெரியாது, அவங்க ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் கரிய ஓரளவு நல்லடியாக நினச்சிருப்பாங்க. அப்போ அந்த சஹாபாக்களுக்கு இவங்க பரிந்து பேசுகிறாங்க, என் தோழர்கள், அப்போ ரசூலா என்னென்னு கணிச்சிருக்கிறாங்க, அவங்க ஹயாத்தோடு வாழும்போது எப்படி அவங்களை கணிச்சிருப்பாங்க, இவங்கெல்லாம் தோழர்கள், நம்ம சஹாபாக்க நல்லடியார்களுக்கு சொர்க்கவாசிகள்னு அவங்க கணிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே ஹவுலுக்கு வந்து தடுக்கப்படுறாங்க, தடுக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தடுக்கப்பட்டுட்டு காரணத்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், என அல்லாஹ் சொல்லுவான், இன்னகும் லம் யஸாலு முர்த்தத்தீன் அல ஆகாபிஹிம் முனது ஃபாரக்தஹும், முகமது இவர்களை நீ பிரிந்ததிலிருந்து வந்த வழியே போனவர்கள் இவங்கள்னா, இந்த தடுக்கப்பட்ட சும்மா தடுக்கலை, நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க, நீ அவர்களை பிரிந்து வந்த பிறகு அவர்கள் வந்த வழியே ரிவர்ஸில் போய் கொண்டிருந்தார்கள், பின்பக்கமாக போய்கொண்டே இருந்தார்கள், உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பதில் சொல்லுவான். அப்போ இந்த பதிலில் என்ன வழங்குது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடியார்கள்னு கணிக்கிறாங்க, கணித்தபடி இருக்கலை. ரசூல்லா அந்த சஹாபாக்கன்னு உலகத்தில் வாழும்போது கணித்தாங்க, அந்த கணிப்பின் அடிப்படையில் மறுமையிலையும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க, அசஹாபி அசஹாபிங்கிறாங்க, என் தோழர்கள் என் தோழர்கள்னு சிபாரிசு பண்ணுறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உனக்கு இந்த உலகத்தில் வாழும்போது இருந்தமோ உனக்கு தெரியும், எந்த மாதிரியாக மாறி போனாலும் உனக்கு தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹ் கணிப்பு தப்பாக போச்சுல, அப்போ நபிமார்களாக இருந்தால் கூட இவர் நல்லடியார்னு கணிக்க இயலுமானா ஏழாவதுன்னு இதில் விளங்குறது. அதுக்கு ரசூலுல்லாஹ் அதை சொல்லிவிட்டு, அப்போ நான் சொல்லுவேன், ஈசா நபி சொன்ன பதிலை நான் சொல்லிடுவேன். ஈசா நபி ஒரு பதிலை சொல்லுவாங்க, என்ன பதில், ஈசாவே நீ தான் வந்து உன்னை வணங்குமாறு மக்களுக்கு சொன்னியா, உங்கள் அம்மா வணங்குமாறு நீ தான் சொன்னியா, நல்லா கேட்பான். அவர் என்ன செய்வார், யாரெல்லாம், நான் சொல்லலையே, நான் சொன்னால் உனக்கு தெரியுமே, இன் குன்து குல் துகு ஃபகத் அலிம்தஹு, நான் சொன்னால் உனக்கு தெரியுமே, தாளமு மாஃபி நப்சி உள்ள ஆளுமு மாஃபி நப்சிக்கே, உன் உள்ளத்தில் உள்ளதை வந்து நான் அறிய மாட்டேன், ஏன் உள்ளத்தில் உள்ளது உனக்கு தெரியும், எப்படி நான் சொன்னதான் உனக்கு தெரிஞ்சிருக்குமே, என்னையும் அப்படி கேட்குற அப்படின்னு சொன்னவுடனே அல்லா என்ன செய்வான்னு கேட்டால், அந்த அப்படி அல்லாட்ட சொல்லுவார், இன் தகபீர், நீனா மன்னிச்சா மன்னிச்சிக்கே, நீ தண்டிக்கிறாருன்னா உனக்கு அதிகாரம் இருக்குது, இவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்றுவார். அப்போ நான் இருக்கிற வரைக்கும் இப்படி என்னை கடவுளை அவங்க ஆக்கலை, நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவை கடவுள் ஆக்கலை, அவர் அவரோட இருந்த மக்கள் ஈசா நபியுடைய உம்மத்துன்னா இப்போ உள்ள உம்மத்துகள் இல்லை,
ஈசா நபி வாழும்போது கண் முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல, அவங்கள பற்றி வந்து நினச்சிருப்பாரு, நல்லடியார்கள் ஒரு இறைவனை வணங்கக்கூடிய நினைச்சிருப்பாரு. அவர் அல்லாஹ் உயர்த்தணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த உயர்த்தினதே காரணமாக வச்சு அல்லாஹ்வுடைய மகன்ட்டாங்க. அவர் அந்த செல்வையில் அறையலைங்கிற அளவுக்கு உயர்த்தப்பட்டு உயிர் தெளிந்தார்னு சொல்லிட்டாங்க. பிறகு அவரை கடவுளாக்கிட்டாங்க, அவர் அம்மாவை கடவுளாக்கிவிட்டாங்க. அந்த ஆட்களை தான் அங்கே எல்லாம் கேட்கும்போது எல்லாரும் செய்வாங்க, அது மாதிரி நான் இவங்களுக்கு இப்படி சொல்லவே இல்லை, நான் என்ன சொன்னேன்னு கேட்டேன், அனைபுது ரப்பி உரப்பக்கும், என் இறைவனும் உங்களும் இறைவனுமாகிய எல்லா வணங்கங்களையும் தான் நான் சொன்னேன் தவிர இதை நான் சொல்லலை, நீ மன்னிச்சா மன்னிச்சிக்க, தண்டிச்சா தண்டிச்சுக்க, நான் இதை வந்து தலையிட மாட்டேன்னு சொல்லிடுவார். இதை அந்த பதிலை நானும் சொல்லுவேன், குந்து அலைகும் சஹிதன் மாதும் துஃபீகும், அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் நான் கண்காணித்து கொண்டிருந்தேன், பலம்மா தஃபை தனி, என்னை நீ கைப்பற்றி கொண்ட பொழுது குந்த அந்த ரகைப் அலைகும், அவங்கள நீ தான் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்காத, அவங்க வழிகட்டு போனதுக்கு என்னையை கேட்காத, நான் இருக்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. அப்போ ஈசா நபி நல்லவர்கள் நினச்சிருக்கிறாங்க, அங்கே அங்கே போய் பார்த்தா தெரியுது நம்மளை அல்லாஹ்வுடைய புள்ளன்னு சொல்லிவிட்டாங்க, நம்ம தாயாரை கடவுளாகிட்டாங்கன்னு அங்கே தான் தெரிகிறது. அப்போ இன்னும் சொல்ல போனால் அவர் ஆகாயத்தில் உயிரோடு இருக்கிறார், இருந்தவங்களும் அவருக்கு இந்த செய்தி தெரியலை, அப்போ தான் தெரியும். எல்லாரும் எழுப்பும் போது தான் அந்த விஷயமே அவர் தெரிய வருகிறது. அங்கே இருந்து கூட எல்லாத்தையும் கண்காணித்து பார்க்குற அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படலை. அப்போ ஒருத்தர் எப்படி எல்லாரும் ஈசா நபி கணிப்பு தப்பாக போயிடுது, ரசூலுல்லாஹ்வுடைய கணிப்பு தப்பாக போயிடுது, நம்ம போய் ஒருத்தர் மகான் அவுளியான்னு சொல்ல முடியுமா, சொர்க்கவாசியம் சொல்ல முடியுமா, சொல்வதற்கான அதிகாரம் கிடையாது என்பதை இந்த ஹதீஸில் புகாரில் நிறைய இடத்துல வருது. இது ஒரு உதாரணத்துக்கு புகாரில் 3349 ஹதீஸில் இதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து 3447 இருக்கிறது இந்த சம்பவம், இது விரிவாக இருக்குது. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வெளியூர்லேருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க, வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், நாங்கள் உங்கள் மார்க்கத்துக்கு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பாண்ட உடனே எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இங்கே தங்கணும், வெளியூர்லேருந்து வந்துட்டோம், கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கணும்னு உடனே நீங்கள் அந்த பள்ளிவாசலில் தங்கிக்கிறங்க, இங்கே ஒட்டகங்கள் ஜக்காத்து ஒட்டகங்கள்லாம் இருக்கிறது, ஆடுகள்லாம் இருக்கிறது, அதில் உள்ள பாலை கறந்து நீங்கள் குடிச்சிக்கிறங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்து அவங்கள தங்க வச்சிடுறாங்க. எந்த அடிப்படையில் தங்க வைக்கிறாங்க, இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க, நல்லவங்க நினச்சிட்டாங்க, சரி முஸ்லீமான ஆளுக்க அப்படி நினைத்து தங்க வச்சிடுறாங்க. கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னால், 2-3 நாள் இருந்து நோட்டம் பண்ணுறாங்க, எப்படி இந்த ஒட்டகத்தை கடத்திக்கிட்டு போகிறது, இந்த ஒட்டகம் யாருடைய யாரெல்லாம் அது கண்காணிப்பில் இருக்கிறாங்க, யார் பாதுகாப்பில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அந்த ஒட்டக மெய்ப்பர்கள் எல்லாம் கொண்டு போட்டுவிட்டு ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு ஓடி போயிட்டானுங்க. ஓடி போன பிறகு ரசூலுல்லாஹ் விரட்டி பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, தனி விஷயம். இப்போ இவங்க வந்து இந்த ஜக்காத்து ஒட்டகத்தை களவாங்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு ரசூலுல்லாஹ் தெரியல, அதுக்கு காவலாக இருக்கக்கூடிய ஒருத்தரை கொன்று விடுவாங்கன்னு தெரியல, அதாவது பள்ளிவாசலுக்கு தங்க வைக்கிறாங்க, நல்ல மக்கள் தங்க வைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மக்கள் என்று யாரை நினைச்சாங்களோ அவங்க வஞ்சகம் பண்ணிட்டாங்க. அது எப்போ தெரியுது, வஞ்சகம் பண்ணி செஞ்ச பிறகு தெரிகிறது, அது எல்லாருக்கும் தெரிய முடியுமா, ஓடிட்டு போன பிறகு நம்ம கண்டுபிடிக்கலாமே. அது ஒட்டகத்தை களவாண்டு போன பிறகு அந்த ஒட்டகத்துடைய மெய்ப்பறை கொலை செஞ்ச பிறகு இவங்க வந்து கெட்ட நோக்கத்தில் வந்திருக்கிறார்கள் அப்போ தெரிஞ்சே தவிர அவங்கள தங்க வைக்கும்போது தெரிஞ்சா? அப்போ நல்லடியாருன்னு சொல்கிற ரசூல்லா கணிக்கிறாங்க நல்ல மக்கள்னு கணிச்சபடி இல்லையே, ரசூல்லா தான் இதை கணிக்கிறாங்க, கணிச்சபடி ரசூல்லா கணிச்சபடி இல்லை, நீங்கள் எப்படி கணிப்பீங்க அப்படிங்கிறத இந்த 3018 ஹதீஸிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ஒரு புகாரில் வந்து 2617 ஹதீஸ், அங்கே யூத சமுதாயம் பல சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, யூதர்களுக்கு வந்து எப்படியாவது ரசூல்லா கொலை செய்யணுங்கிற ஒரு திட்டம் சிலருக்கு இருந்தது, சில யூதர்கள் நட்போடு அன்போடு பழகுனவர்கள் இருந்தார்கள், அவங்களாம் அவங்களை இஸ்லாம் வென்றெடுத்து முஸ்லீமாக மாறிவிட்டார்கள், அந்த மாதிரி ஆட்களும் இருந்தார்கள். சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நம்முடைய ஆதிக்கம் இவர் வந்ததுனால போயிட்டுது, இந்த ஊர்லேயும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம், இவர் வந்து வந்த பிறகு தலைமையெல்லாம் இவருக்கு போயிடுச்சு என்கிற ஒரு கோபத்தில் இருந்தாங்களா, அவங்க ரசூலுல்லாஹ்வை கொல்லுவதற்கு பிளான் பண்ணி ஒரு பெண்ணை செட்டப் பண்ணி அவளை வந்து ஒரு ஆட்டு இறைச்சி நல்லா விஷம் வச்சு சமைச்சு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முகபத்தாக கொடுக்குற மாதிரி அனுப்பிவிட்றாங்க, ஆட்டு இறைச்சியை ஒரு அன்பளிப்பாக கொடுக்குற மாதிரி சமைச்சு கொண்டு வந்து பொறிச்சு கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்ணு கொண்டாந்து கொடுக்குறான். அன்னை யஹூதியத்தின் அத்தத்தின் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாத்தின் மஸ்மூமா, விஷம் ஊட்டப்பட்ட ஒரு இறைச்சியை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து கொண்டு வந்து அந்த பெண்ணு கொடுத்தார். பாக்கலமின்கார் ரசூலுல்லாஹ் அதை சாப்பிட்டவுனே அவங்களுக்கு சாப்பிட்டவுனே அந்த சில அறிகுறி தெரிகிறது, முழுசாக சாப்பிடலை, கூட இருந்த இன்னொருத்தர் சாப்பிட்டு அவர் மட்டும் இறந்து போயிட்டார். அந்த விஷத்துடைய பாதிப்புக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அல்லாத அந்த ருசி பார்த்தாங்களே தவிர சாப்பிட்டுடல. அப்போ விஷம்னு தெரிஞ்ச பிறகு சஹாபாக்கள் கேட்குறாங்க, இவ்வளவு கொன்றுவோமா கொலை செஞ்சுருவோமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை வேணாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க.
இது புகாரில் 2617 ஹதீஸ். இதில் என்னன்னு கேட்டால், இந்த ஒரு பெண்ணு வர்றாங்க, ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணு, கண்ணு முன்னாடி நிற்கிற ஒரு பெண்ணு, அவங்க முகம்பத்தாக கொண்டாந்து நமக்கு ஏதோ சாப்பாடு தர்றாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது என்ன வந்திருக்கு, கொலை செய்யறதுக்கு வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியலை. கொலை செய்யும் திட்டத்தில் வந்திருக்கிற ஒரு விஷயம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிச்சு, இவ கெட்டவ, ஆளை மூஞ்ச பார்த்தவன இவ கெட்டவ, இவன் நல்லவ கிடையாது, இவன் நம்மளை காலி பண்ணுறதுக்கு வந்திருக்கான்னு சொல்ல முடிஞ்சா, கணிச்சா அந்த சாப்பிட்ருப்பாங்களா? அதை இன்னொருத்தர் சாப்பிட்டு இறந்தே போயிட்டார, அந்த நிலைக்கு விட்டுருப்பாங்களா? அப்போ வந்து நல்லவர் நினைச்சது பொய்யா போயிடுது. ரசூல்லா நல்ல பெண்ணுன்னு நினச்சது, நல்ல பெண்ணை முஸ்லீம் பெண்ணு இல்லை, கொலை செய்ய வந்த பெண்ணு இல்லை, ஒரு விருந்து கொடுக்க வந்த பெண்ணு தான் நினைச்சாங்க. ஆனால் கொலைகாரியாக இருந்திருக்காள், கொலை செய்யறதுக்கு தான் அந்த பெண்ணு வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியுது. இது புகாரில் 2617 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இதை விட ஒரு கொடுமை என்னென்னு கேட்டால், 3064 புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரிஅலு தக்வான் உசையா பனு லஹயான் ஒரு 4 கோத்திரத்தார்கள், வெளியூர்காரங்க. ரிஅலுன்ற ஒரு கோத்திரத்தார், தக்வான் ஒரு கோத்திரம் கோத்திரமாக இருப்பாங்க, குடும்பம் குறைசி இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அது மாதிரியான ஒரு கோத்திரத்தில் உள்ளவங்க. ரிஅலுன்னு ஒரு கோத்திரம், தக்வான் என்ற ஒரு கோத்திரம், உசையாண்டு ஒரு கோத்திரம், பனு லஹயான் ஒரு கோத்திரம், 4 கோத்திரத்துக்காரங்க ஒரு குரூப்பாக வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சந்திச்சு வேற பகுதியில் வேறு மகனாங்கிற அந்த ஏரியாவில் உள்ளவங்க, அவங்க என்னமோ இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு ஆர்வமாக ஒரு குழுவாக வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், எங்கள் பகுதி மக்களுக்கு இஸ்லாத்தை நல்லபடியாக புரிய வைக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் சில ஆட்கள் எங்களுக்கு தாங்க, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய தோழர்களில் திறமை மிக்க அறிஞர்களை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூலுல்லா அப்படி நம்பிடுறாங்க. நம்பி என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஒரு 70 சஹாபாக்கள் அனுப்புகிறாங்க. 70 எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டால், நகுனு சம்மிகுமல் குர்ரா, அறிஞர்கள் என்று நாங்கள் அழைத்து கொண்டு வந்தோமே அந்த மாதிரி ஒரு 70 பேர் சஹாபாக்களை, சும்மா ஒரு 70 இப்படி அனுப்பலை, இப்படி பொறுக்கி எடுத்து இவர் நல்ல அறிஞர், இந்த அவர் நல்ல அறிஞர், அவர் நல்ல அறிஞர்ன்ற ஒரு 70 தேர்ந்தெடுத்து, நீங்கள் 70 போய் இந்த 4 கோத்திரத்துடைய மக்களுக்கு இஸ்லாத்தை போதிங்க, இஸ்லாத்தின் தொழுக நோம்பு சட்டத்திட்டங்களை விளக்குங்க அப்படின்னு சொல்லி இவங்களை நம்பி அனுப்புகிறாங்க. அனுப்பி ஒரு பேரமாவனாகிற வரைக்கும் கூடவே போகிறாங்க. அந்த இடத்துல வந்தவனை அவங்க ஆளுகள்லாம் வர சொல்லி ரவுண்டு கட்டி எல்லாரையும் கொலை பண்ணிவிட்டாங்க. 70 பேரையும் என்ன செஞ்சாங்க, கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ண விஷயம் வஹி மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதுதான் குனூத்து ஓதுனாங்கல்ல, இவங்களை யாரெல்லாம், இவங்களை நீ பார்த்துக்க, இவங்களை நீ வந்து தண்டிப்பாயாகண்டு 1 காலம் அந்த பாதிப்புடைய இதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, 1 காலம் அவங்களுக்கு எதிராக துவா செஞ்சாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த ருக்குவுக்கு பிறகு, ருக்குவுக்கு முன்னாடி 2 விதமாக வருகிறது. அந்த ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க, எப்படி இவங்களை வந்து அழிச்சிரு, இவங்களை தண்டிச்சிரு என்று துவா செய்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்டா, அந்த 70 உயிர்கள் சின்ன விஷயமா? 70 உயிர்களை எடுப்பதற்கு வந்த கயவர்கள் இவங்க. இந்த 4 கூட்டத்தான் யாருன்னு கேட்டால், 70 பேரை கொள்வதற்கு திட்டம் போட்டவங்க. 70 எப்படிப்பட்டவங்க, மிகச்சிறந்த அறிஞர்கள் என்று இருந்த ஒரு 70 பேரை கொள்வதற்கு வந்திருக்கிறாங்க. இதுதான் நோக்கம் என்று சொல்லாக தெரியல. அவங்க இஸ்லாத்துக்கு வந்தனும்னு அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டு மார்க்கத்தை அறிய வந்திருக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் மார்க்கத்தை அறிய அவங்க வரல, அவங்க வந்தது முஸ்லீம்களுடைய அறிஞர்களை காலி பண்ணணுங்கிறதுக்கு வர்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் நினைச்சது என்ன, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வர்றாங்கன்னு ரொம்ப மதிச்சு என்ன செய்கிறாங்க, அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ கணிப்பு தப்பாக போச்சுல, 70 பேர் போயிடுச்சு. நல்லடியாருன்னு முடிவு செய்கிற ஒரு தன்மை இருந்துச்சுன்னா 70 பேர் பழி கொடுத்துருப்பாங்களா? அதெல்லாம் முடியும், எதுக்கு வந்துருக்கு எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு ஒரு வார்த்தையில் நம்ம வெட்டி விட்ருப்பாங்களே, நீ எதுக்கு வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி அழைச்சிக்கிட்டு போய் கொள்றது தானே வந்திருக்குற அப்படி கேட்டாங்களா? இல்லை. அப்போ வந்து ஒரு நல்லவர்ன்று ஒரு கணிக்கிற ஒரு விஷயத்தில் வந்து நபிமார்கள் கணிக்கவும் முடியாது. நபிமார்கள் ஒருத்தரை பற்றி நல்லடியார்னு கணிச்சாங்கன்னு சொன்னால் நல்லடியாராக இருக்க முடியுமான்னா முடியாது அப்படிங்கிறது இந்த ஒரு புகாரில் 3064 நிறைய இடத்துல வருது, 3064 ஹதீஸில் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குர்ஆன்லையும் சொல்லி காட்டுகிறான். 2 சூராவில் 204 வசனத்தில் இருக்கிறது, உமினன் நாசி மன் யுஜிபுக்கு கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா ஓ யுஸ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபி கல்பிஹி. நபியே, சில பேர் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப உன்னையே கவரும் விதமாக பேசுவார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி நடிப்பாங்களாம், ஆஹா அப்படி உங்களை உண்டாண்டு பேசுவாங்க, அதில் நீனே மயங்கிருவ. அல்லாஹ் சொல்கிறான், உமினன் நாசி மக்களில் இருக்கிறார்கள், மன் யுஜிபுக்கு கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் சிலருடைய சொற்கள் உங்களை ஈர்க்கும், உங்களை கவரும், அப்படி பேசுகிறவன் இருக்கிறான்.
ஒய்ஷஹதுல்லாஹ் அலாமாஃபி கல்பிஹி, உள்ளத்தில் உள்ளதுக்கு அல்லாவை சாட்சியாக்கும், அல்லாஹ் சாட்சியாக நான் சொல்கிறேன் அப்படின்னு பேசுவான். ரசூல்லா விழுந்துருவாங்க, நம்பிடுவாங்க, இப்படிப்பட்டவனும் இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மயங்கி உன்னை ஏமாத்துறவங்க இருக்கிறாங்கன்னு ரெண்டாவது சூராவில் 204 சொல்கிறான். அப்போ அதில் என்ன விளங்குது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நம்பி அவங்க ஏமாறக்கூடிய அடிப்படையில் அவங்க இணைஞ்சிருக்காங்க, மக்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ கணிப்பு சரியாகலை. இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் வழக்கு கொண்டு வருவீர்கள், நான் என்ன செய்வேன், எனக்கு என்னுடையது உன்னுடையதுன்னு சண்டை வந்துடும். இந்த இந்த நிலம் யாருக்குரியதுன்னா என்னுடையதுன்னு ஒருத்தர் சொல்வார், இன்னொருத்தர் என்னுடைய எதும்பார், ஏதாவது தீர்ப்பளிக்கணும். தீர்ப்பு எதன் அடிப்படையில் அணைக்கணும்? வகையிலெல்லாம் தீர்ப்பளிக்க முடியாது, விசாரித்து தான் அழிக்க முடியும். அது ரசூல்லா சொல்கிறாங்க, என்ற வழக்கு கொண்டு வர்றீங்க, யார் அந்த சொத்துக்கு உரியவனும் அவன் அப்பாவியாக இருப்பான், யார் அந்த சொத்தை அபகரிக்க நினைக்கிறானோ அவன் திறமை உள்ளவனாக இருப்பான், அவனுடைய திறமையான வாதத்தை நம்பி நான் அவனுக்குரிய வந்து தீர்ப்பளித்து விடுவேன். ஆனால் அல்லாட்ட மாட்டிக்கிடுவீங்க, நான் சொல்கிற தீர்ப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க, நான் வெளி உலகத்தில் ஆதாரத்தை வச்சு தீர்ப்பளிக்க முடியும். யார் சொத்துக்கு உரியவனோ அவன்கிட்ட எந்த ஒரு ஆதாரத்தையும் இல்லை, சொத்துக்கு இல்லாதவன் பொய் ஆதாரத்தை நிறைய உண்டாக்கி வச்சுருக்கிறான். நான் எதை வச்சு முடிவெடுக்க முடியும்? ஓன்ட்ட என்ன பார்க்கு, ஒன்றுமே இல்லை, ஓன்ட்ட என்ன பார்க்குண்டா இருக்குது, அள்ளி போடுறான். இப்போ நான் என்னென்ன தீர்ப்பளிக்கிறது, இவனுக்குரியும் தீர்ப்பளிச்சிடும், ஆனால் உண்மையில் இவனுக்குரியது இல்லை. இப்படி என்னை ஏமாற்றி தீர்ப்பு வாங்கினீர்களே, ஆனால் நீங்கள் நரக நெருப்பைத்தான் என் இடத்துல வாங்குகிறீர்கள் என்று எச்சரித்தாங்களே தவிர, நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எவன் சரியானாலும் இவன் தவறானாலும் தீர்ப்பளிச்சுன்னு சொல்லலை. நீ என்ற வழக்கு கொண்டு வந்தீங்கன்னா மூஞ்ச பார்த்தவொடனே இவன் கெட்டவன், இவன் தான் போய் சொல்கிறான்னு என்னை கணிக்கையில் நான் ஏமாந்துருவேங்கிறாங்க. நீங்கள் வழக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லவனை கெட்டவனாக நினைத்து விடுவேன், கெட்டவனை நல்லவனாக நினைத்து விடுவேன். ஏனென்று கேட்டால் அவன் வாதத்திறமை உள்ளவனாக இருக்கிறான், வாதத்திறமை உள்ளவன், அதுக்குரிய சான்றுகள் ஆதாரங்கள்லாம் திரட்டக்கூடியவனாக இருப்பான். அப்போ என்ன அதைத்தான் நான் நம்ப முடியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எதனை விளங்குறோம்னு கேட்டால், நல்லடியார்னு சொல்கிறக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது, சொர்க்கவாசி நபிமார்களுக்கும் இல்லைன்னு விளங்குது. அப்போ எப்படி நீங்கள் சொர்க்கத்துக்கு நச்சப்பட்ட 10 பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வரப்போகிறோம். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய முடிவுகள் வந்து ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று சுயமாக கணித்து எடுக்கிற முடிவுகள், இன்னொன்று வகையின் அடிப்படையில் அறிகிற முடிவுகள். அவங்களா ஒரு ஆளை பார்த்து இவரை அப்படி நினச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும் சொல்ல முடியாது. வகையில் அல்ல அறிவிச்சு கொடுத்து இந்த ஆள் நல்லவர்னு சொன்னால் அல்ல அவர் தெரிஞ்சிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை பற்றி இந்த மாதிரி ஏமாந்து இருக்கிறாங்க, இதெல்லாம் வகையில் வந்ததில்லை, இந்த வந்தாங்கல்ல இஸ்லாத்துக்கு வர்றோண்டு வகி வரல, இவங்களா கணிக்கிறாங்க, பேச்சை பார்த்தா நல்லவங்களா தெரியுது, நல்ல நோக்கத்துக்கு தான் கூப்பிடுறாங்க, மார்க்கங்க இருக்க தானே வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்களா கணிச்சாங்க பாருங்க, அதில் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது, தப்பாக கணிச்சிடலாம். ஆனால் அல்ல அறிவிச்சிட்டான்னு வைங்க, அது வகி, அது கரெக்டாக இருக்கும். சில ஆட்களை வந்து சொர்க்கவாசிகள் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் வந்து அறிவித்து கொடுத்தான் என்று சொன்னால் அவர்களை பற்றி சொர்க்கவாசிகள் என்று சொல்வது இந்த நம்பிக்கைக்கு எதிரானது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது குர்ஆன்லேயோ யாரையெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் ரப்புல் ஆலமீன் சொல்வது, குர்ஆனில் சொன்னால் ரப்பு சொல்வது. ரசூல்லா அந்த மாதிரி சிலரை குறிப்பிட்டு ஒரு ஆள் சொர்க்கவாசின்னு சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. அப்போ எது நடிப்பில் சொல்லுவாங்க, வகையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஒரு சொர்க்கவாசின்னு சொல்கிற அதிகாரம் ரசூல்லாவுக்கு இருக்குதா? ஒரு சஹாபாக்களுக்கு சிபாரிசு பண்ணும்போது கூட எல்லாம் மறுத்துறான், ஏய் பேசாதேங்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லா ஒருத்தரையாக பிடிச்சிக்கிட்டு யாரையெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களையெல்லாம் சொர்க்கவாசின்னு சொல்ல முடியுமான்னா முடியவே முடியாது. அப்போ ஒருவரை பற்றியோ சிலரை பற்றியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு சொல்வார்களே ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் சொர்க்கவாசிகள் என்கிற ஒரு விவரம் வகை மூலம் இறைவன் எவன் சொர்க்கத்தை கொடுக்க போகிறானோ, எவன் அந்த சொர்க்கங்கிற தீர்ப்பளிக்கக்கூடியவனாக மாலிக் யௌமிதீனாக இருக்கிறானோ அவனிடமிருந்து அந்த செய்தி கிடைத்தால் அது அல்லாஹ்வுடைய முடிவுங்கிற வகையில் அதை சொல்ல முடியும். அப்படி தான் நம்ம இஸ்லாத்தில் அந்த சொர்க்கவாசிகள்ங்கிற சிலரை பற்றிய விஷயங்கள் தரப்பட்டிருக்குது. அப்போ யாரெல்லாம் சொர்க்கவாசிகள்னா அந்த 10 பேர் தானா? நம்ம தலைப்பு அப்படி தான் கொடுத்துருக்குறோம், சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்னு கொடுத்துருக்குறோம். இந்த 10 பேர் தான் சொர்க்கவாசிகள்லாம் இல்லை, நிறைய இருக்கிறாங்க, விளங்குதா? நம்ம அந்த 10 எடுத்திருக்கமே தவிர இன்னும் பலரை பற்றி சொர்க்கவாசிகள் என்று நம்ம சொல்ல முடியும். யாரையெல்லாம் நம்ம சொர்க்கவாசின்னு சொல்ல முடியும்னா, நபிமார்கள் அத்தனை பேரும் சொர்க்கவாசி நம்ம சொல்லலாம். நபிமார்கள் அல்லாஹ் தேர்வு செய்கிறான், அல்லாஹ் வந்து இன்னல்லாஹ் அஸ்தஃபா, அல்லாஹ் தேர்வு செய்கிறான்னு வருது. அல்லாஹ் ஒருவரை வந்து தன்னுடைய தூதராக தேர்வு செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவங்க செலக்ட் பண்ணுறான்னு சொன்னால் அவங்க நரகவாசியாக இருக்க முடியாது. கன்ஃபார்மாக சொர்க்க இப்ராஹிம் நபி சொர்க்கவாசியாண்டா ஆமான்னு சொல்லலாம், இஸ்மாயில் நபி சொர்க்கவாசி ஆமாம், அய்யூப் நபி சொர்க்கவாசி, எல்லா நபியும்
எந்த பெயர்கள் நபிமார்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அவங்களாக இருந்தாலும் சரி, பேர் சொல்லப்படாத நபியாக இருந்தாலும் சரி, நபின்னு அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் அவர் வந்து சொர்க்கவாசி. என்ன அவங்கள பற்றிலாம் அல்லாஹ் என்ன வாசகம் போடுவான்னா, இன்னல்லா ஹஸ்தஃபா ஆதம ஒனூகன், அந்த வரிசையாக சொல்கிறான். ஆதம் நூஹு இஸ்மாயில் இப்ராஹிம்களையெல்லாம் நான் தேர்வு செய்து கொண்டேன். தேர்வு செய்து கொண்டேன் என்றால் என்ன அர்த்தம்? இருக்கிற மக்கள்லேருந்து அவங்க டிஃப்ரெண்டான ஆளுக்குன்ற அர்த்தம். அவங்களுக்கு அவங்களுக்கு நரகம் கிடையாது. நபிமார்கள் பூரா சொர்க்கவாசியிலே நம்ம சொல்லலாம், சரியா? அப்போ ஏன்னு கேட்டால் அது அல்லாஹ்வுடைய யார் அந்த சொர்க்கத்தை கொடுக்க போகிறானோ அவனே நமக்கு அறிவிச்சுட்டான். நபிமார்கள்லாம் ஆச்சு. நபிமார்கள் அல்லாமல் சில பேரை நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லலாம். யாரையெல்லாம் சொல்லலாம்? அந்த பத்து பேர் இல்லாத அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் அந்த பத்து பேர் ஏன் தனியாக தேர்ந்தெடுத்தோங்கிறத இறுதியாக வச்சுக்கிருவோம். அப்போ உலகத்தில் உள்ள மனிதர்களில் என்ன ஒருவரை எல்லாம் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்கிறான். யாரை சொல்கிறான்னு கேட்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்கிறான். மரியம்ங்கிறது ஈசா நபியுடைய தாயார். அவங்கள பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாக்கி ஓ தஹ்ஹரக்கி ஒஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். மலக்குமார்கள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, மரியமே அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான். ஓ தஹ்ஹரக்கி உன்னை தூய்மையாக ஆக்கி விட்டான். ஒஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் அகிலத்து பெண்களை விட உன்னைய மேலானவராக ஆக்கிவிட்டான் அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குகள் வந்து நற்செய்தி சொல்கிறாங்க. இது மூணாவது சூராவில் 42வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ அல்லாஹுவே தேர்ந்தெடுத்து கொண்டதாக சொன்ன பிறகு அவங்க நரகவாசி சொல்ல முடியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாசின்னு அடித்து சொல்லலாம். தீர்ப்பு இனிமேல் தான் அல்லாஹ் அழிக்க போனாலும் இதுதான் தீர்ப்பு. என்ன தீர்ப்பு அளிப்பான் என்பதில் சொல்லிடுறான். நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேர்ந்தெடுத்த ஆளுக்களை பற்றி நீங்கள் என்ன செய்யலாம்? அடித்து சொல்லணும். நம்மளும் சொல்லலாம். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்க ஏன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லிவிட்டான். எவன் நாளைக்கு சொர்க்கத்தை கொடுக்க போகிறானோ அவனே என்ன செஞ்சிட்டான், அந்த முடிவை நமக்கு அறிவித்து தந்துட்டான். அதே மாதிரி வந்து இது 66வது சூராவில் 11, 12 ரெண்டு வசனங்களில் ஒரு ரெண்டு பெண்களை பற்றி சொல்கிறான். அதில் அந்த மரியமும் வர்றாங்க, இன்னொரு ஆள் வந்து ஃபிரவுனுடைய மனைவியும் வர்றாங்க. அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லரபல்லாஹு மசலன் இல்லதி நாம நும்புறாத்த ஃபிரவுன், மூமினானவர்களுக்கு முன்மாதிரியாக ஃபிரவுனுடைய மனைவியை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஓ மரியம் அப்படின் இம்ரான், இம்ரானுடைய மகளாகிய மரியமையும், மரியமுடைய தாயார் பேர் தாப்பனார் பேர் இம்ரான், இம்ரானின் மகளாகிய மரியமையும் ஃபிரவுனுடைய மனைவியாகிய ஆசியா, ஆசியான் அதி குரானில் இல்லை ஹதீஸில் வருது, ஆசியாவையும் அல்லாஹ் வந்து உலகத்து மூமின்களுக்கெல்லாம் மாடலாக்குறான். நீ ஒரு நீ மூமினாக இருந்தால் இந்த பெண்ணு மாதிரி நடக்கணும், மரியம் மாதிரி உனக்கு நடக்க இயலுமாக இருந்தால், ஆசியா மாதிரி நடக்க இயலுமாக இருந்தால் நீ மூமின், அவங்க மாதிரி நீ நடக்கலைன்னு சொன்னால் நீ மூமின் இல்லை. அது எப்படி மூமின்னு கேட்டால், அவங்க சொல்கிறாங்க இது காலத்து ரப்பிபுன்லே இந்த கைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தந்துரு. உன் அஜினி மின் ஃபிரவுன அமலிகி, ஃபிரவுனை விட்டு அவன் சித்திரவதையை விட்டு என்னை காப்பாத்திரு. உன் அஜினி மின் அல் கோமி லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தில் என்னை காப்பாத்துன்னு சொன்னாங்கள்ல, உங்களை துன்பத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த இடத்தில் அவங்க உங்களுக்கு மாடலாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த உலகமாக மறு உலகமானு கொஸ்டின் வரும்போது இந்த அம்மா மாதிரி நீங்கள் முடிவெடுக்கணும். இந்த உலகம் எனக்கு பெருசு இல்லை, எனக்கு மறுமை தான் பெருசு, இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு எடுத்தாங்கல்ல, அவங்க முன்மாதிரி நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இவங்க என்னன்னு கேட்டால், காணத்து மிரல் காணித்தீன், அவங்க ரொம்ப வந்து பணிந்து நடக்கக்கூடிய நல்ல பெண்மணியாக இருந்தார்கள்ன்ற அவங்க ரெண்டு பேரை பற்றி நல்லா பாராட்டுறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கவாசி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாசி, ஃபிரவுனுடைய மனைவி ஆசியாங்கிறவங்க சொர்க்கவாசி. ஏன் அப்படி சொல்கிறோம்? அவன் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொன்னால் நம்ம எடுத்து சொல்கிற வேலை தான், அதை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி. அதே மாதிரி வந்து 18வது சூராவில் அந்த குகை வாசிகள்ன்ற சில பேர், அவங்க ஒரு காலத்தில் ஈசா நபி உம்மத்தில் சேர்ந்தவங்கள, மூசா நபி உம்மத்தை முந்தைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அதுலேருந்து தடமாறி போயிட்டாங்க. என்னடா இப்படி கெட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அங்கே சத்திய மார்க்கத்தை அவங்க கடைப்பிடிக்க முடியலை. அதோடு என்ன அந்த ஊரில் வாழ முடியாமல் இந்த ஊரில் நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு ஊரை விட்டு தப்பிச்சு போயிடுவோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ஒரு குகையில் போய் தங்கிடுறாங்க. தங்கினால என்ன செஞ்சிட்டானா, அவங்கள பல வருடங்கள் தூங்க வச்சுக்கிட்டான். அந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிட்டான், வந்து தங்கிட்டாங்க. அவங்கள பற்றி எல்லாம் எப்படி புகழ்றான்னு கேட்டால், அவங்க வந்து நல்ல 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 ஆளுக்கு ஆமணும் ரப்பியும், அவங்க அல்லாவை நம்பிக்கை கொண்டாங்க. ஒரு ஜிதுனாகும் ஹூதா, அவங்களுக்கு நேர்வழியை நம்ம அதிகப்படுத்தினோம். ஒரு ரபத்தினா அலா குழுபியும், அவங்க உள்ளத்தை வலுப்படுத்தினோம் என்று சொல்லி அவங்க நன்மக்கள் தான் என்று அல்லா என்ன செய்கிறோம். அந்த குகைவாசிகள் பேர் நமக்கு தெரியலை. அந்த குகையில் இருந்தவங்க எத்தனை நம்பருங்கிறத கூட பல கருத்திற்கு நல்லா சொல்லிப்படுறான். அல்லா நம்பரை சொல்லலை, ஆனால் 7ங்கிறாங்க 8ங்கிறாங்க பல நம்பர் இருக்குது.
அந்த அதை நல்லா எடுத்து சொல்லிட்டு உண்மையான எண்ணிக்கை அல்லாத அறிஞ்சவன்கிறான். ஏன் அப்படி சொல்கிறாங்கிறது அந்த டாபிக் வேறு மாறிக்கிறோம். ஆனால் இவங்க நல்லடியார்களா இல்லையா, இவங்க சொர்க்கவாசிகள் எல்லாம் 300 வருஷம் அவங்கள இணைஞ்சிருக்காங்க, 300 அதுக்கு மேலே அப்படிங்கிற அளவுக்கு பல வருடங்கள் அவங்கள வந்து தூங்க வைத்து விட்டு இந்த சமுதாயமெல்லாம் அழிஞ்சு போன பிறகு அவங்கள என்ன செய்கிறான், உயிர்ப்பிக்க சொல்லி அந்த அந்த மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிறான். அப்போ இது இந்த இந்த மக்களை வந்து நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம், அல்லாஹ் வந்து குரானில் வந்து அவங்கள நன்மக்கள் என்று நற்சான்று கொடுத்துட்டான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சஹாபா இது அல்லாத இந்த 10 சஹாபிக்கு வருவதற்கு முன்னாடி இன்னும் பலரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. அது என்னென்ன சொன்னாங்கங்கிற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு சித்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.